வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆன வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சதர்ன் ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா டிக்கெட் புக்கிங் சம்மந்தமான வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜாப் பொறுத்தவரை எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஸோ ரிட்டன் எக்ஸாம் எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரை எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. அதாவது ஜென்ரல் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்குமே எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்திருக்குதுன்னா, ஜென் சாரதன் டிக்கெட் புக்கிங்லேருந்து, சேவாக்லேருந்து வந்திருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 80 ஸ்டேஷன்ஸ் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து சொல்லியிருக்காங்க வேக்கன்சிஸ் இருக்கிறதா. அது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அம்பத்தூர்லேருந்து சென்னை பீச்சு, சென்னை பார்க்கு, கிண்டி, தாம்பரம், மாம்பழம் அந்த மாதிரி 80 ஸ்டேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா, பணியின் பெரும் பணியிடமும் சென்னை கோட்டம் முழுவதும் 80 இடங்களில் ஜென் சார்தன் டிக்கெட் புக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இதற்கான ஒப்பந்த புள்ளி படிவத்தொகை வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஒர்க்கிங் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15/12/2021, அதாவது December 15 நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்னிங் 10:00 ஈவினிங் 2:00 நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லிக்கக்கூடிய அட்ரஸ் தான் வந்து சென்ட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து அஃபிஷியலாக வந்து தெரிஞ்சுக்கணும்னா www.sr.indianrailways.gov.in வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்க்கை வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜென்ஸ் சார்தன் டிக்கெட் புக்கிங் சேவா கோவ சென்னை டிவிஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பு மாதிரி இல்லாமல் இந்த கன்சல்டன்சி மாதிரி ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணி கொடுக்கணும், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் மூலிமா கமிஷன் தருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒர்க்கிங் ப்ரொசீஜர். ஸோ ஒரு டிக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சீசன் டிக்கெட்டாக இருந்தால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 rupees சொல்லியிருக்காங்க. இதே பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுக்கு வந்து நீங்கள் புக் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 rupees சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் அன்ரிசர்வ் டிக்கெட் இதை மட்டும்தான் இது பண்ண முடியும், விற்க முடியும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட சேலரி வந்து எப்படி பேஸ் பண்ணியிருக்க போதுன்னா கமிஷன் பேஸ் பண்ணி தான். ஸோ நீங்கள் எப்படி வந்து டிக்கெட் ஃபார் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 சீசன் டிக்கெட் விற்கிறீங்கன்னா, ஸோ ஒரு சீசன் டிக்கெட் வந்து 5 rupees. ஸோ 100 வந்து பார்த்திங்கன்னா 500. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 500 rupees ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்க போது ஜாப் நேச்சர் இதுதான். ஸோ என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் அட்டிப்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் மைனாரிட்டி கேட்டகரியில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு, பீச்சு, சேத்பட்டு, ஃபோர்ட்டு, பார்க் அந்த மாதிரி 80 டிவிஷன்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிண்டியுமே பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நியர்பை ஸ்டேஷனில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கிண்டியில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கிண்டி ஸ்டேஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லணும், டெபாசிட் பணம் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்னென்னா ரெடி பண்ணி வச்சுக்கிறோன்னா மோடம், டெர்மினல்ஸ் ஒன்று, அண்ட் டிக்கெட் பிரிண்டர் ஒன்று, ரிப்போர்ட் பிரிண்டர். ஸோ நீங்களாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,000 வந்து டெபாசிட் பணம் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோக்கல் ரெசிடென்ட், அதாவது நியர்பை ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 10th படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th படித்தவங்க வந்து எனி டிகிரி படித்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குட் கரெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யார்கிட்டேருந்து சர்டிஃபிகேட் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கலெக்டர்கிட்டேருந்து, அப்படி இல்லைன்னா அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்லேருந்து, அப்படி இல்லைனா டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர். ஸோ இந்த மாதிரி இவங்ககிட்ட தாசில்தார் இவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து உங்களோட கேரக்டர் நன்னடத்தை வந்து குட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதாவது நீங்கள் வந்து எந்த ஒரு கிரிமினல் கேசஸுமே உங்கள் மேலே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து நியர்பை ஸ்டேஷனில் இருக்கணும், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் குட்டுன்னு வந்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். அதே மாதிரி உங்களோட போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்க. ஸோ இந்த 4 முக்கியமானது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரை என்னென்னு பார்த்திங்கன்னா
அவங்களுக்கு வந்து உங்களோட நேம் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ அதேமாரி ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு வித் செல்ஃப் அட்டஸ்ட். செல்ஃப் அட்டஸ்ட்னு அவங்களோட சைன் போட்டுருக்கணும். பாதி சைன் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில், மீதி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ அதாவது பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணியிருந்து அந்த ஃபோட்டோ மேலே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம், ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி, நீங்கள் என்ன கம்யூனிட்டி, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ்ஸு, காண்டாக்ட் நம்பர்லாம் வந்து ஆக்டிவாக இருக்கணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போலீஸ் சர்டிஃபிகேட், வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா, இன்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா அது பார்க்கணும். அப்புறம் கேரக்டர் சர்டிஃபிகேட், ஸோ இதெல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேஷனில் அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களோட வீட்டு அட்ரஸ்ஸு, ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஸோ இது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே பாருங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒன் டைம் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து 25,000 வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டேட் அண்ட் பிளேஸ் மென்ஷன் பண்ணிட்டு உங்களோட சிக்னேச்சர் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் 10th, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ், அது டேட் ஆஃப் பர்த், இல்லைனா வந்து 10th மார்க் ஷீட் அந்த மாதிரி வைக்கலாம். என்ன வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓகேங்களா? ஸோ பெர்மனன்ட் அட்ரஸ் சர்டிஃபிகேட்டு, கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, போலீஸ்கிட்டேருந்து வாங்கினேன், ஸோ உங்கள் மேலே எந்த ஒரு கேஸுமே கிரிமினல் கேஸஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டு. ஸோ ஃபிசிக்கலி அண்ட் சேலஞ்ச் பர்சன் வந்து அவங்ககிட்டேருந்து ஒரு சர்டிஃபிகேட்டு. ஸோ மென்டலி சேலஞ்சராக அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அங்கே, ஸோ இது சம்மந்தமான சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃப் வந்து பேஸ் பண்ணலை அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எங்கே அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ், என்ன அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சீனியர் டிவிஷனல் கமிஷனல் கமர்ஷியல் மேனேஜர், சென்னை டிவிஷன், சதர்ன் ரயில்வே, என்ஜிஓ அனெக்ஸ், பாக்டோன், சென்னை. அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு, அதாவது எந்த ஸ்டேஷனுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 15/12/2021 டிசம்பர் 15 நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா www.sr.indianrailways.gov.in என்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டீட்டெயிலாக படிச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃப்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு தான் வந்து சென்ட் பண்ணணும். இதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.